வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. நேயர்களே, கடந்த சில வாரங்களாக முப்படைகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரமும் கூட கடற்படை, இந்திய கடலோர காவல் படை, பிறகு ஹேர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்தான் இந்த வாரமும் நாம் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் நம்மோடு வேலை வாய்ப்புகள் குறித்து தகவல்களை பகிர்ந்து கொள்ள அரங்கிற்கு வந்திருப்பவர் திரு ஈசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நம்ம கடந்த வாரம் அஃபிஷியல்ஸ் ஆஃபீஸர்ஸ் குறித்த வேலை வாய்ப்புகள், முப்படைகளில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் குறித்து நம்ம பேசிட்டு சார், அதன் தொடர்ச்சியாக தான் சார் இப்போ பேச போகிறோம் சார். சார், இப்போது முப்படைகளில் பொறியியல் படித்த பட்டதாரி மாணவர்களுக்கு, சார் இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 500க்கும் மேற்பட்ட பட்டதாரி இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, அதிலிருந்து ஆண்டுதோறும் வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வெளியேறுறாங்க. அவங்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள், தனியார் துறை நிறுவனங்களில் ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது சார். முப்படைகளில் அவங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் சார் இருக்குது? ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாடே வந்து என்ஜினியர்ஸை நம்பி தான் ஓடிட்டுருக்கு. இன்க்ளூடிங் ஈவன் நம்ம கோவிடில் டைமில் கூட இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து என்ஜினியர்ஸ் தான். அதே தான் டிஃபென்ஸ்லேயும். அதாவது டிஃபென்ஸ் நீங்கள் இப்போ ஒவ்வொரு நியூஸும், புது நியூஸும் நமக்கு என்ன வருது, அடுத்தடுத்த அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட 80% வேகன்சிஸ் வந்து என்ஜினியர்ஸ்க்கு தான். கிட்டத்தட்ட முப்படைகள்லையும் சொல்கிறேன் நான். நானே என்ஜினியர் தான் போன வாரம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இப்போது ஆர்மியை எடுத்துட்டிங்க, அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 என்ஜினியரிங் பிரான்ச்சஸ்னே தனியாக இருக்குது. பட் இதெல்லாம் இல்லாமல் ஏவுகணை பிரான்ச்சஸ்ஸு, அப்புறம் அந்த லாங் ரேஞ்ச் கன்ஸ், ஆர்ட்டிலரி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து என்ஜினியர்ஸ் தான் எடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்களால தான் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி கடற்படை, கடற்படையில் வந்து கப்பல் ஓட்டுற டிபார்ட்மெண்ட், கப்பலில் வந்து கமாண்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், அங்கேயும் என்ஜினியர் எடுக்கிறாங்க. மற்ற ஈவன் லாஜிஸ்டிக்ஸ், லாஜிஸ்டிக்ஸுங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி. பட் அது கூட உங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ஜினியர்ஸ் தான் மெஜாரிட்டி எடுக்கிறாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா எல்லாமே டெக்னாலஜி பேஸ் தான். அதுக்கப்புறம் நான் ஐடி பற்றி சொல்லியிருந்தேன், சைபர் அந்த மாதிரி. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸும் அதே தான். ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா என்ஜினியர் இல்லாமல் ஒரு விமானத்தை நம்ம வானத்தில் பறக்க வைக்கவே முடியாது. ஸோ அங்கேயும் அதே தான். கடலோர காவல்படையும் கடற்படைக்கு ஈக்குவலாக அதே மாதிரி. அதாவது அங்கே மெயின் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் சொன்னால் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல்னு சொல்லுவாங்க. பட் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் அங்கே இன்ஜினியர்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். இப்போ இன்ஜினியரிங்கில் எல்லா பிரிவுகளுக்கும் வேலை வாய்ப்பு, எல்லா பிரிவுகளும். நான் சொல்ல மறந்த ஒரு பிரிவு என்னென்னா ஏவியேஷன். இப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க சார், பைலட் ஆகணும்னா முப்படையில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ட்டு. எதுவுமே படிக்க வேணாம், இன்ஜினியரிங் இருந்தால் போதும். அதாவது சயின்ஸ் மேக்ஸ் இருந்தால் போதும், இன்ஜினியரிங் கம்பல்சரி கிடையாது. பட் இன்ஜினியர் இருந்தால் பைலட்டாக 100% போகலாம். நாலு படையிலையும், கடலோர காவல் படையும் சேர்த்து 4 படையிலையுமே பைலட் இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஏஜ் குரூப் எந்த மாதிரி சார் இருக்கும் இப்போ உங்களுக்கு? இப்போ ஆர்மி எடுத்துட்டீங்கன்னா 27 அப் டு 27, அதாவது கிராஜுவேஷன் ஒரு 19 to 27 வச்சுக்கலாம். ஸோ நேவி எடுத்துட்டிங்கன்னா 25, ஏர்ஃபோர்ஸ் 25, கோஸ்ட் கார்ட் 28. சரி சார். சரி, இப்போ மெடிக்கல், இப்போ இந்த கோவிட் டைமாக இருக்குது சார், இப்போ மருத்துவர்களோட அவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது சார். இப்போ அதுவும் இந்திய இராணுவத்தில் வந்து அவங்களுடைய தேவை அதிகமாக இருக்கும். அந்த இராணுவம் வந்து மிக பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க பாதுகாப்பாக இருந்தால் தான் நாட்டை பாதுகாக்க முடியும் இல்லைங்களா சார். இப்போ மருத்துவம் படித்தவர்கள், எம்பிபிஎஸ் படித்தவங்க, நர்சிங் படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவம் வந்து இராணுவத்தினரை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல அவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் தனியாக இருக்குது இல்லையா. ராணுவ, அதாவது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கமாண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே இராணுவத்தினருக்கு மட்டுமே, முன்னாள் இராணுவத்தினருக்கும் உண்டு, எக்ஸாவிஸ்மெனுக்கும் அங்கே உண்டு, ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸோ இது இல்லாமல் இப்போ நீங்கள் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஈவன் சிவிலியன்ஸ்க்கு கூட கேம்ப், நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து இராணுவத்தினர் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இராணுவ ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய நேவி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சிவிலியன்ஸ்க்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பெட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து வித்தின் கப்பல் ஆஃப் டேஸ் வந்து இராணுவம் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது உள்ள அந்த அளவுக்கு. அதாவது சிவிலியன்ஸ்க்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கூட, ஈவன் ஃப்ளட் டைம்லலாம் கூட இராணுவ டாக்டர்ஸ் தான் வந்து சிவிலியன்ஸை வந்து கவனிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதனால் மருத்துவம் படித்தவங்களுக்கு டாக்டராக அங்கே போகலாம், மிலிட்ரி டாக்டர்ஸ். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவோம், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், மெடிக்கல் ஆஃபீஸர்ன்னு சொல்லுவோம். இது வந்து முப்படையில் இருக்காங்க. அதாவது ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் போட்டவங்களும் இருக்காங்க, நேவி யூனிஃபார்ம் போட்டவங்களும் இருக்காங்க, ஆர்மி யூனிஃபார்ம் போட்டவங்களும் இருக்காங்க. ஸோ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க போகலாம். அங்கேயே எம்பிபிஎஸ் படித்து அங்கேயே டாக்டராகவும் ஆகலாம், ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் மூலமாக போகலாம். அங்கேயும் நீட் தான் கேட்குறாங்க. நீட்டுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ நீட் முடிச்சது, நீட் பாஸ் பண்ணி அந்த அந்த விதந்த ரேங்க்ஸ் அந்த அவங்க கேட்குற அடிப்படையில் தான் உள்ள, அதன் அடிப்படையில் அடுத்த ஸ்டேஜ் இன்டர்வியூ. அந்த ரேங்க் குள்ளே வந்தீங்கன்னா, இன்டர்வியூ பாஸ் பண்ணிங்கன்னா
அதுலேயும் போகலாம். அதே ஃப்ரெஷர்ஸே உள்ளே நுழைய முடியுமா இல்லை அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா மேம்? எம்பிபிஎஸ் ஃப்ரெஷர்ஸே உள்ளே போனோம், ஃப்ரெஷர்ஸே உள்ளே போனோம். அதாவது வித்இன் ஒன் இயர் அந்த இன்டர்ன்ஷிப் ஹவுஸ் ஏஜென்சி முடிச்சு வித்இன் ஒன் இயர் அவங்க வந்து அப்ளை பண்ணி உள்ளே போனோம். நர்சிங்கிறது எந்த மாதிரியானது சார்? நர்சிங்னா பிஎஸ்சி நர்சிங்கா இல்லை டிப்ளமோ நர்சிங்கா அந்த மாதிரியே எல்லாத்துக்குமே வாய்ப்பு இல்லை? பிஎஸ்சி நர்சிங் தான் அவங்க கேட்குறாங்க. பிஎஸ்சி நர்சிங் ஏன் இங்கே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்களும் அதிகாரிகளாக போனோம், நிறைய பேருக்கு தெரியாது. நர்சிங் ஆஃபீஸர்ஸ் தான் அவங்க. அவங்க வந்து நர்ஸை வந்து நர்ஸ் லெவலில் வந்து வேறு நர்சிங் அசிஸ்டன்ஸாக எடுக்கிறது சிப்பாய் எடுப்பாங்க. பட் நர்சிங் முடித்த பெண்கள், ஆண்கள் கிடையாது, பெண்கள், பெண்களை வந்து ஆஃபீஸர்ஸாக எடுக்கிறாங்க. அந்த சர்வீஸ்க்கு பேர் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ். அவங்க மூணு முப்படையிலையுமே ஒரே சர்வீஸ் தான், அது காமன் சர்வீஸ். அது அவங்க வந்து காக்கி யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. நேவியில் இவங்க நர்சிங் டாக்டர் அவங்களுக்கு வாய்ப்புகள்ங்கிறது வந்து வெளியில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குமா இல்லை கடல்லையே இருக்க வேண்டியதாக இருக்குமா சார்? அவங்களுக்கு கடலில் வந்து அவங்களுக்கு வேலை இல்லை. ஏன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம ஷோரில் தான், பேஸில் தான் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ ஈவன் ஏர்லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஒரு ஒரு கடல்லையே கப்பல்லையே இருக்கும்போது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கூட உடனே போய் சாப்பரில் வந்து ஏர்லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. இல்லைனா எமர்ஜென்சி டிரான்ஸ்போர்ட் ஏதோ ஏதாவது அரேஞ்ச் பண்ணி பேஸ்க்கு தான் வருவாங்க. கப்பலில் வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க, பட் வந்து டெம்பரரி போஸ்டிங் தான், பர்மனெண்ட்லி அவங்க போஸ்டட் கிடையாது. இவங்களுக்கு எந்த மாதிரியான ஏஜ் சார்? இது வயது உச்ச வரம்பு எது வரைக்கும் சார்? டாக்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வயது எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அப் டு 30-35 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. டிபெண்டிங் ஆன் குவாலிஃபிகேஷன், ஸ்பெஷலைசேஷன் பண்ணால் இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. நர்சிங், நர்சிங் வந்து அப் டு 28. நர்சிங், ஆமாம், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களுக்கு அப் டு 28 வரைக்கும். ஓ சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். கால் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஆமாங்க சார், என் சன் பிஏ முடிச்சிருக்காரு. ஆ சொல்லுங்கம்மா. இப்போ ஐடி கம்பெனியில் வேலை பண்ணிட்டு இருக்காரு. சரிங்கம்மா. பையனோட ஆசையான்றது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். பையனோட ஆசை அப்படின்னா ஏன்னா இது வந்து இந்தியாலேயே ஒரு மிக கடினமான எக்ஸாம் அதிகாரியா போறது. இன்ஜினியருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு போட்டியும் இருக்கு. அது அந்த போட்டி எவ்வளவு இருந்தாலும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதை அந்த மார்க் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் உள்ளே எடுக்க போக முடியும். ஸோ ஐடி படிச்சிருந்தா நான் முன்னாடி சொன்ன மாதிரி முப்படையிலையும் அப்ளை பண்ணலாம். நாலு படையும், கோஸ்ட் கார்டையும் சேர்த்து நாலு படையிலையும் ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. நாலுலேயுமே அப்ளை பண்ணலாம். அண்ட் நாலுலேயுமே வந்து டெக்னிக்கல்லையும் போகலாம், நான் டெக்னிக்கல்லையும் போகலாம். சரி, ஓகே சார். அடுத்த காலர் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கங்க. ஆ வணக்கம் மா, நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. இல்ல சார், அவங்க நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ நம்ம வந்து இப்போ ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி எப்படி சார் இருக்கும்? ஓகே, இல்லை நம்ம ஆஃபீஸர்ஸ் என்ட்ரினா அதாவது இப்போ நம்ம என்ஜினியர்ஸ் பேசிட்டோம், என்ஜினியர்ஸ் பேசிட்டோம், இப்போ டிகிரி இப்போ பண்ணுறாங்க இல்லைங்களா சார்? பிஜியோ யூஜியோ டிகிரி படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள். அதாவது எங்க என்ட்ரிங்கிறது ஒரே இதுதான், அதாவது ஒரே முறையான எக்ஸாம் தான், ரிட்டன் டெஸ்ட்டும் அதே தான், இன்டர்வியூ அதே. நீங்க சொல்றது முப்படைகளுக்கும் சேர்ந்து ஒரே மாதிரியான? முப்படைகளுக்கும் சேர்ந்து ஒரு எக்ஸாம் இல்ல, ஒரே முறையான எக்ஸாம், ஆனா மூணு படையும் தனித்தனி தான் நடத்துவாங்க. அதாவது ஒரு படைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நாலு படைக்குமே இன்க்ளூடிங் கோஸ்ட் கார்டு நாலு படைக்குமே நம்ம வந்து ஈஸியா எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகே, இந்த ரிட்டன் மட்டும் கொஞ்சம் மாறும். தொடர்ந்து பேசுவோம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம், எங்க இருந்துமா பேசுறீங்க சார்? எஸ்எஸ்பி. ஹலோ சார், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? சென்னையில இருந்து பேசுறோம் சார. நாங்க எஸ்எஸ்பி பயங்கர டஃபா இருக்கு, எப்படி கரெக்ட் ஆகவும் முடியல. எங்களுக்கு வந்துட்டு எங்க கோச்சிங் போனா சரியா இருக்கும் சார்? ஆனா ஏஜ் 25 தொடங்கிருச்சு. அதிகாரிகள் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ இல்ல மூணு மாசத்துலயோ வந்து வளர்க்கறது கஷ்டம். ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்ததுன்னா நம்ம இதுதான் தேவைன்னு சொல்றப்போ அவங்களுக்கு தெரியும் இது எது இருக்கு எது இல்லையோ, அவங்க அதை தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை, கல்லூரி காலத்தில் வந்து பெருசாக அவங்க ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இல்லை, அப்படின்னா ஆளுமை திறன் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்துக்குவாங்க.
அப்போ அதனாலதான் இது ஆல்வேஸ் எ லாங் டேர்ம் பிளான். எஸ்எஸ்பி நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 17 டெஸ்ட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு லாங் டேர்ம் பிளான்ல தான் வச்சுக்கணும். ஷார்ட் டேர்ம்ல கிடைச்சதுனா நல்லது, கிடைக்கலனா நம்ம ஒரு 2 வருஷமாவது குறைஞ்சது அதுக்கு டெடிகேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். காலர் இருக்காங்க பாத்துருவோம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா, உங்க பேர் என்னங்கம்மா? நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன், என் பேர் ஜெயந்தி மாலா. சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? எங்க பொண்ணு நர்சிங் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எம்என்எஸ்ல எப்படி ட்ரை பண்ணனும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விக்கான பதில் சார் சொல்லுவாங்க. நர்சிங் முடிச்சிருந்தா எம்என்எஸ் மிலிட்டரி நர்சிங் சர்வீஸ், அதாவது முப்படைக்குமே காமன் தான் அது, அதுல ட்ரை பண்ணலாம். ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட், ரிட்டன் எக்ஸாம் ஆமா, ஃபாலோட் பை இன்டர்வியூ, இது ரெண்டுக்குமே அவங்க ரெடி ஆகணும். அதுக்கு வந்து கைடு விற்குது, அந்த கைடு அதில் இருக்க சிலபஸ் அந்த அதாவது என்ன மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்றது அதில் இருக்குது. அதில் இருக்க சிலபஸை நம்ம வந்து அதுக்கு தேவையான புக்ஸ் வாங்கி நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும், ஈஸியான எக்ஸாம் தான், அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அடுத்த காலர் லைன் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஆம் இல்லை சார், அவங்க சார் இப்போது நம்ம பிரேக் முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி சார், லா முடிச்சவங்களுக்கு முப்படைகளில் வேலை இருக்கா சார்? ஆமாம், நான் குறிப்பாக நேவி, இந்தியன் கோஸ்ட் கார்டு அதில் வேலை வாய்ப்புகள் இருக்கு சார். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி லான்னு சொல்லி தனியாக இருக்குது, அதாவது சிவில் லா. நம்ம இப்போ நம்மளாம் வந்து சிவிலியன்ஸ் நமக்கு சிவில் லாக்கு கீழே வருவோம். நம்ம அதாவது எந்த ஒரு குற்றம் செஞ்சாலும் நம்மளை வந்து சிவில் லா படி தான் தண்டிக்கலாம், இல்லைனா அதுக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ அங்கே வந்து மிலிட்ரி லான் இருக்குது, மிலிட்ரி லாவும் சிவில் லாவும் வேறு. ஸோ இதை படித்தவங்க அதாவது இங்கே வெளியில் லாயர் பிஎல் முடிச்சுட்டு அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் அதை படிப்பாங்க. ஸோ அங்கே தனியாக அவங்க எங்களுக்கு கோர்ட் இருக்குது, அங்கே தனியாக ஜட்ஜ் இருக்காங்க, இவங்க எல்லாமே வந்து யூனிஃபார்ம் அணிஞ்சவங்க. ஓகே, ஸோ இது வந்து முப்படையிலே இருக்குது சார். இப்போ இங்கே பிஎல் முடித்த உடனே, இப்போ இங்கே முடித்த உடனே அங்கே நீங்கள் டிஃபென்ஸ் போன உடனே அங்கே எவ்வளோ காலம் இது பயிற்சி எடுக்கணும் இல்லை படிக்கணும் சார்? அதாவது பயிற்சி காலங்கிறது 1 வருஷம் 2 வருஷம், அது வந்து டிபெண்டிங் ஆன் அவங்க எந்த ஸ்பெஷலைசேஷன் போகிறாங்க அப்படிங்கிறது. பட்டு தேர்வு முறை பார்த்திங்கன்னா இதே முறை தான், இப்போ இன்ஜினியரும் அதே முறை தான், மற்ற அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபைட்டிங் ஆஃபீஸர்ஸ் இன்ஃபென்ட்ரி ஆஃபீஸர்ஸும் அதே முறை தான், இவங்க லாயர்ஸும் அதே முறை தான் தேவை. அதாவது இந்த எஸ்எஸ்பி பாஸ் பண்ணால் தான் ஆஃபீஸர் ஆக முடியும், 28 வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். குட் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ இங்கே படிச்சுட்டும் நீங்கள் இப்போ செலக்ட் ஆகிறவங்க அங்கேயும் லா படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, அது எவ்வளவு காலம் அந்த படிப்பு இருக்குன்னு? ஓகே, அந்த எக்ஸாக்டான பீரியட் எனக்கு தெரியல. ஆமாம், அது எத்தனை காலம்ட்டு, ஆனால் வேரியஸ் ஸ்பெஷல் அதாவது ஒரு கோர்ஸ் இருக்கும், அவங்க எதை எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு அதை பொறுத்து அவங்களுக்கு. தொடர்ந்து பேசணும் சார், காலர் லைனில் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம்மா. வணக்கம். ஆ சொல்லுங்கம்மா, உங்க நீ எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னங்கம்மா? நாங்க மதுரையில ஜீவா நகர்ல இருந்து பேசுறோம். சரிங்கம்மா, பாசிட்டிவ் வரா என் பேரு. சரிங்கம்மா, உங்க கேள்வி என்னம்மா? எங்க பையன் வந்து பிளஸ் 2 படிக்கிறான். சொல்லுங்கம்மா. அவன் வந்து இனி வந்து ஐபிஎஸ் போலான் இருக்கான், அவனுக்கு நான் காலேஜ்ல சேர்க்கறதுக்கு எப்படி என்ன மாதிரி கோர்ஸ் அவனுக்கு எடுத்து கொடுக்கணும் என்னன்னு விவரம் தெரியணும் எனக்கு. ஓகே ஓகே. சேர்வதற்கான வாய்ப்புகள் குறித்தமா பேசிட்டு இருக்கிறோம். நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்த மாதிரி எங்களோட இன்டர்வியூ அதோட அதாவது சிவில் சர்வீசஸோட ஒரு பல மடங்கு கஷ்டம்ன்றனால நான் வந்து ஒரு கடந்த ஒரு 5 ஆண்டுகளா கவர்மெண்ட் மூலமாவே வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் சிவில் சர்வீசஸ்க்கும். ஸோ அந்த அனுபவத்துல சொல்றேன், நீங்க என்ன கிராஜுவேஷன் வேணாலும் படிக்கலாம், பிளஸ் 2 முடிச்சிருந்தா எந்த கிராஜுவேஷன் வேணாலும் படிக்கலாம், இதை தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இன்ஜினியரிங் படித்தவங்க தான் நிறைய பேர் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸும். ஓகே, அதனால் எது வேணாலும் படிக்கலாம், நீங்கள் எது வேணாலும் படிச்சுட்டு இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேப்பர் படிக்கிறது ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கிறதுலாம் ரெடி பண்ண சொல்லுங்க. குட், வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம் சார். வணக்கங்கம்மா, நீங்கள் உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? என் டாக்டருக்காக பேசுறேன் நானு. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை மாவட்டம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? என் கேள்வி, என் டாக்டர் வந்து 30 வயசு ஆகுது. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. அவங்க எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்காங்க. எம்எஸ்டபிள்யூ. ஓகே சொல்லுங்க. இப்ப அவங்க வந்து ராணுவத்துல சேர்றதோ இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் இது ஏதாவது முடியுங்களா? கண்டிப்பா. நாங்க ஆங்கிலந்தியன் நாங்க. ஓகே ஓகே. 30 வயசு இப்போ இவங்க வந்து நம்ம ஆக்சுவலாக இவங்க கேட்டனால தான் நமக்கு இந்த டாப்பிக்கே நினைவு வருது. ஏன்னா நம்ம ரெகுலர் ஆர்மி அப்படின்னு இருக்கு, ரெகுலர் ஆர்மி வந்து 27 முடிஞ்சது, ஆனால் 42 வயசு வரைக்கும் ஒரு என்ட்ரி இருக்குது, அதுக்கு பேர் டெரிட்டோரியல் ஆர்மி.
இந்த டெரிட்டோரியல் ஆர்மியில் இது வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்போ பெண்கள் எடுக்கிறாங்க, கடந்த ஒரு 2 வருஷமாக எடுக்கிறாங்க. இப்போ நானே ஒரு 2 பேரை ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன், அதில் ஒரு பொண்ணு 30 வயசு தான், 31 வயசு என் ஸ்டாஃப். இன்ஃபேக்ட் எங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி அதில் சேரணும்னு ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம், யூஜி இருந்தாவே போதும், பிஜி இருந்தால் ரொம்ப நல்லது. எங்கே வேலை செய்கிறாங்களோ அவங்க வந்து இவங்களை ஒரு 2 மாதம், வருஷத்துக்கு 2 மாதம் ரிலீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகே சார், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் என்னங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து லட்சுமணன் பேசுறேங்க சார். சரிங்க சார், உங்க கேள்வி என்ன சொல்லுங்க சார். சார் என் மகன் இசி முடிச்சிருக்கீங்க. சொல்லுங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். சொல்லுங்க சார். 2016 பாஸ் அவுட். குட். ஓகே. இப்ப வந்து ஜாயின் பண்றதுல எனக்கு ஒரு ஆசை, கேட்கலாம் அப்படின்னு. என்ன வழிங்க? ஓகே ஓகே. ஸோ என்ஜினியரிங் எந்த டிபார்ட்மெண்ட் முடித்தாலும், நான் அதாவது முன்னாடி நம்ம என்ஜினியரிங் பேசணும், என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டால் அக்ராஸ் ஆல் டிசிப்ளின்ஸ் அப்படி தான் போடுறாங்க. நிறைய அப்ளிகேஷன் எனி டிசிப்ளின். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் படிக்கலாம். ஈஸி படிச்சிருந்தால் 2016 பாஸ் அவுட் அப்படின்னா 25 வயசு வரைக்கும் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி, 27 வயசு வரைக்கும் ஆர்மி, 28 வயசு வரைக்கும் கோஸ்ட்கார்டு. இப்போ முப்படைகளில் லா ஆஃபீஸர்ஸ்க்கு எந்த மாதிரியான பணி சார் இருக்கும்? ஸோ அங்கே வந்து ஜூனியராக இருக்கவங்க எல்லாமே அவங்க வந்து லாயர்ஸாக இருப்பாங்க. ஜாக்னு அது பேரே ஜாக், ஜட்ஜ் அட்வொகேட் ஜென்ரல், அதான் எங்களோட கோர்ட்டு. அப்போ அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள், உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய குற்றங்கள், அந்த அதோட மிலிட்ரி லாவோட வயலேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வாதாடுவாங்க. ரெண்டு பக்கமே வக்கீல் இருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய ஜட்ஜும் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் தான். ரெண்டு தரப்பும் குற்றம் புரிந்தவர்களுக்கு சார்பாகவும் வாதாடுறதுக்கு அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. அப்படி வாதாடி அந்த ஆஃபீஸர் வந்து கில்ட்டி இல்லை சிப்பாய் கில்ட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களை கோர்ட் மார்ஷல் பண்ணிடுவாங்க. கோர்ட் மார்ஷல் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்துடுவாங்க அவங்க. சந்தோஷம் சார். சார் இப்போ முப்படைகளில் பெண்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுடைய எஜுகேஷன் தகுதி என்னவாக இருக்கும், வயது வரம்பு என்னவாக இருக்கும், ட்ரைனிங் பீரியட் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஓகே. சரி, பெண்களுக்கு 4 படையும் சேர்த்து, 4 படையும் கடலோர காவல் படையும் சேர்த்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸர்ஸாக மட்டும்தான் எடுக்கிறாங்க. நான் போன வாரம் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஆர்மியில் மட்டும் மிலிட்ரி போலீஸ் அந்த ஒரு பிரிவில் மட்டும் சிப்பாயாக எடுக்கிறாங்க, சிப்பாய் மற்றபடி அதிகாரியில் எடுக்கிறாங்க. வயது வரம்பு அதே தான், ஆண்களுக்கு இருக்க வயது வரம்பே தான், 25 ஃபார் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் 27 ஃபார் ஆர்மி, 28 ஃபார் கோஸ்ட்கார்டு. பெண்களுக்கு வந்து எந்த இந்த துறை தான் அப்படின்னு இப்போ இல்லை, எல்லா துறையிலையும் இருக்காங்க. ஃபைட்டர் பைலட்ஸ் இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் சாப்பர் அதாவது ஹெலிகாப்டர் பைலட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்னு சொல்லிட்டு கப்பல்லையே போஸ்டிங் இப்போ வாங்கிட்டாங்க. ஆமாம், அது வாங்கிட்டாங்க. பர்மனன்ட் கமிஷன் இப்போ கொடுத்துட்டாங்க, அதாவது முன்னாடி வந்து ஷார்ட் சர்வீஸ் 14 வருஷம் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் வெளில வரணும். இப்போ எங்கள் மாதிரி ஆமாம், 20 வருஷம் சர்வீஸ் முடிச்ச ஆஃபீஸர்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார், சார் தொடர்ந்து பேசணும் சார், காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம் சார். ஆ வணக்கங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னம்மா? சார் என் பேர் ஜெயந்த் சார், நான் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறேன். உங்க கேள்வி என்னங்கம்மா? எங்க பையனுக்கு வந்து கேட்கணும் சார், சிவில் இன்ஜினியர் முடிச்சிருங்க சார். சரிங்கம்மா. அவனுக்கு 26 ஆகும் சார் வயசு. சொல்லுங்க. அவங்க வேலை கிடைக்கும் சார் ஆர்மியில? சொல்லுங்கம்மா. ஆர்மியில வேலை கிடைக்கும் சார். ஓகே, இப்போ நான் வந்து சிவில் இன்ஜினியர் தான், 26ன்றதுனால ஆர்மியில் 1 வருஷம் இருக்கு, கோஸ்ட் கார்டில் 2 வருஷம் இருக்கு, ஏர்ஃபோர்ஸும் நேவி மட்டும் முடிஞ்சது சார். சார் இப்போ எஸ்எஸ்பி தேர்வு நம்ம போன வாரம் பார்க்குறப்போ ரிட்டன் டெஸ்ட், எஸ்எஸ்பி ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும், எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் சார். இப்போ எஸ்எஸ்பி இன்டர்வியூ எப்படி சார் இருக்கும்? அது அதாவது இன்டர்வியூங்கிறது சிவில் சர்வீஸுக்கு நிகராக இருக்குமா இல்லை அதை விட அதிகமான? ஓகே, சி எஸ்எஸ்பிங்கிறதே வந்து இன்டர்வியூ தான், ரிட்டன் டெஸ்ட் கிடையாது. ரிட்டன் டெஸ்ட்டு சிடிஎஸ் ஹாஃப் கேட் அதாவது ஏர்ஃபோர்ஸ் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த மாதிரி மற்ற பேர்களில் தான் ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். இதை பாஸ் பண்ணவங்க தான் எஸ்எஸ்பி போவாங்க. சில என்ன மாதிரி என்ஜினியர்ஸ் டைரெக்டாக போகலாம், என்சிசியில் இருந்தவங்க டைரெக்டாக போகலாம். அப்போ டைரெக்டாக எஸ்எஸ்பிக்கு போனால், எஸ்எஸ்பினா சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு, இது ஒரு போர்டு, இது வந்து ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸு தனித்தனியாக வச்சுருக்கக்கூடிய போர்டு. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 நாள் அங்கேயே நீங்கள் தங்கி அங்கேயே இடம் கொடுப்பாங்க. ஓகே, போயிட்டு வர்றதுக்கு அதாவது ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் ஆனவங்க, தேர்ச்சி பெற்றவங்களும் எங்களை மாதிரி டெக்னிக்கல் என்ட்ரியில் போறவங்களும் நாங்க டைரக்டா போலாம். ஆமா சார். சோ அப்படி போறவங்களும் அதாவது எங்களையும் வந்து இப்ப சும்மா கூப்பிடுறது இல்ல, மார்க் வச்சு கூப்பிடுறாங்க, பி என்ஜினியரிங் மார்க் வச்சு கூப்பிடுறாங்க, அது ஒரு கட் ஆஃப் வச்சு அந்த கட் ஆஃப் மேல இருக்கவங்க வரலாம். சோ அப்படி போனா போயிட்டு வர்றதுக்கு செலவு, அதாவது மினிமம் 3 டயர் ஏசியில தான் போகணும் ட்ரெயின்ல.
ஓகே. இப்போ ஃப்ளைட்டு கூட ரீம்பர்ஸ் பண்ணுறாங்க, அதே காஸ்ட்டில் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அதையும் ரீம்பர்ஸ் பண்ணுவாங்க. அஞ்சு நாள் அங்கேயே தங்கணும், கிட்டத்தட்ட 17 டெஸ்ட் நடக்கும். அப்போ அந்த 17 டெஸ்ட்டை நான் மூணு பெரிய பிரிவுகளில் சொல்லிடுறேன். ஒன்று வந்து சைக்காலஜி, ஓகே. இந்த சைக்காலஜியில் வந்து 4 டெஸ்ட் நடக்கும், ரிட்டன் டெஸ்ட், அது அத்தனையும் ரிட்டன். அடுத்தது வந்து குரூப் டெஸ்டிங். குரூப் டெஸ்டிங்னா சிலது அவுட்டோர் சிலது இன்டோர். ஸோ இதில் ஒரு 7-8 டெஸ்ட் இருக்கு. இடையில குறுக்கிடுங்க நீங்கள் சார், இந்த ரிட்டன் டெஸ்ட்ங்கிறீங்களா அது ஆங்கிலத்தில் இருக்குமா தமிழ் ஹிந்தியில் இருக்குமா சார்? இல்லை, ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே ஆங்கிலம் தான். ஆங்கிலம், ஆமாம். இந்த மொத்த டெஸ்ட் ரிட்டன் பிளஸ் எஸ்எஸ்பி எல்லாமே வந்து ஆங்கிலம் தான், அங்கே வந்து ஹிந்தி கிடையாது. ஹிந்தியில் நான் சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் பேசுனீங்கன்னா கூட அவங்க நிறுத்தி இல்லை நீங்கள் ஆங்கிலத்தை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சரி சார், ஓகே. ஏன்னா இப்போ எனக்கே வந்து ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாது நான் போகிறப்ப, ஸோ நான் அப்படி தான் பாஸ் பண்ணேன். ஸோ அப்போ அந்த சைக்காலஜி நாள், குரூப் டெஸ்டிங்கில் ஒரு 7 டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதாவது 1-to-1 இன்டர்வியூ. இதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் இந்த எஸ்எஸ்பி. இன்டர்வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி சார், இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கங்க. ஹலோ, முதல்ல யார் சேரணுமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுமா? அம்மா, நீங்க பேசுறது சரியா கேட்கலம்மா, கொஞ்சம் தெளிவா பேசுங்கம்மா. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் போர்டு. இது வந்து இந்தியாவில் 3 இடத்துல இருக்கு. இது ஏதோ ஒரு போர்டில் கூப்பிடுவாங்க, அங்கேயே 5 நாள் தங்கி அங்கேயே டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மெடிக்கல். மெடிக்கல் முடிச்சிங்கன்னா நீங்கள் பைலட்டாக போகிறதா இருந்தால் இன்னொரு அடிஷ்னல் டெஸ்ட் இருக்கு. பைலட்டாக போகாதவங்களுக்கு அந்த டெஸ்ட் கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்க சார். சார், இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும் சார். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பேசுவோம் சார். நேயர்களே, இந்த அரை மணி நேர நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் குறித்த ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.